ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பார்க்லிங் குக்கீஸ் பண்ண போகிறோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு என்னோடய சிஸ்டர்லாம் செஞ்ச இந்த ரெசிபி. இதோடய வீடியோ வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்ச பின்னாடி தான் வந்து நான் காட்டுறேன் அது எப்படி பிசையிறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட்டுனா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பவுடர் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட வந்து ஒரு எக்கும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, வனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம மாவு சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிளிங் ராப்பில் வந்து சுற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 6 hours இல்லைனா வந்து ஓவர் நைட் நம்ம வைக்கணும். இது நம்ம ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா இந்த பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு மாவும் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ நீங்கள் குக்கீஸ் கட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணும் போது இந்த பட்டர் உருகி அது வந்து ஸ்லோவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா வந்து ஃப்ளாட் ஃப்ளாட்டாக தான் உங்களுக்கு வந்து குக்கீஸ் வரும். இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து குக்கீஸ் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல டெக்ஸ்சரும் உங்களுக்கு கிடைக்கும். இது அட்லீஸ்ட் 6 hours வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சு காலையில் நீங்கள் எழுந்து செஞ்சிடலாம். இது வந்து நான் இப்போ இந்த மாவுலேருந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா சில்லுன்றக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும் போது வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா திரட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டணும், அது முடியாது. அதனால கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நமக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குக்கீ கட்டர் ரெண்டு வச்சுக்கணும். ஒன்று பெரிய சைஸ், ஒன்று சின்னது. ஒரே குக்கீ கட்டர் ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே வந்து நான் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக இருக்கிற ஸ்டாரை வந்து உள்ளே வைக்கிறோம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஷேப் கூட வந்து ரவுண்டோ இல்லை வேறு ஷேப்பாக இருந்தால் கூட உள்ளே வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் இது போல் செஞ்சுட்டு எக்ஸஸ் மாவு வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இதை கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்ரோவேவில் செய்கிறதுனால அதை சேஃப் ட்ரேவாக இருக்கணும். அதனால் அந்த அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 minutes 170 degrees வந்து முன்னாடியே வந்து 170 degrees ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 170 degrees 10 minutes இதை பேக் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்ட பின்னாடி இது வந்து ரெடி ஆனாலும் நம்ம வந்து இது உள்ளார வந்து நம்ம கேண்டி வைக்க போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு கலர்ஃபுல் கேண்டிஸ் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா திக், இதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு இந்த கலர்ஸ் தான் கிடைச்சிது. நல்லா திக் கலர்ஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதை வந்து இதை வச்சு திருப்பியும் ஒரு 170 degrees 10 minutes வந்து நம்ம பேக் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து 10 minutes அப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம நடுவில் வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா வந்து அது தீஞ்சு போயிடும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் அடுத்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சுகர் சிரப் வந்து 1 string கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கியில் வந்து போட்டுட்டு ரெண்டாவது குக்கியை வந்து இது ஒட்டணும். அதுக்குள்ளே நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டோம். ஸ்ப்ரிங்கிள்ஸோ இல்லை வந்து குட்டி குட்டி மிட்டாக இருந்தாலும் அது உள்ளே போடலாம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் இது ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வி விஷ் யூ ஆல் அ மெரி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.